ப்ளைன் கேக் செய்யலாம், ஈஸியாக குக்கரில் செய்கிற மாதிரி செய்யலாம். அதுக்கு ரெண்டு முட்டை எடுத்து நல்லா மிக்சியில் அடிச்சுக்குங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிடுங்க. ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க. அதில் லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா திரும்ப அடிச்சுக்கலாம் சார். இது சர்க்கரை போட்டு அடித்தாச்சு. ஒரு அரை ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பால் ஒரு அரை டம்ளர் சேர்த்துக்கிறோங்க. இதை நல்லா அடிச்சுக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு சேர்த்துக்கிறோங்க. ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறோங்க. ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோங்க. இப்போ இந்த மாவில் நம்ம அடிச்சு வச்சுருக்க முட்டை சர்க்கரையை கலந்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிடுங்க. இதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிடுங்க. நல்லா அடிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிடுங்க. இப்போ குக்கர் ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு குக்கர் ரெடி பண்ணிக்கிறோங்க. பட்டர் சீட் இல்லைன்னா ஒரு A4 சீட்டு போட்டு லைட்டாக அதில் நெய் அப்ளை பண்ணிக்கிறோங்க. இப்போ கலந்து வச்சுருக்கிறது அதில் சேர்த்துக்கலாம். இதுல அப்படியே மேல நட்ஸ் கொஞ்சம் தூவி விடுங்க. குக்கர் வெயிட் போட வேண்டாம், இப்போ இது பண்ணிடலாம். தள்ளு தோசைகள் அடுப்பில் வச்சுட்டு இதை குக்கர் அது மேலே வச்சுருங்க. ஒரு 20-25 நிமிஷம் வச்சுருக்கலாம். அடுப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜில் வச்சுங்க. ரொம்ப சிம்மில் வேண்டாம். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஒரு லைட்டாக ஒரு கத்தியை விட்டு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம். கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. கேக் சூப்பராக வந்திருக்கு.